Aarudhra ஏக்குனர்களின் முன்ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் கைது செய்யக்கூடாது என இடைக்கால நிவாரணமும் அளித்து. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மதி. வணக்கம் மதி இளக்கன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். Aarudhra Gold Trading நிறுவனத்தில் 1678 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தவர்களுக்கு, அதாவது அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு மாதம் தோறும் 10 முதல் 30% வட்டி தருவதாக கூறிய நிலையில் ஏப்ரல் மே மாதங்களில் வட்டியை தராமல் மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் 14 பேர் மீதும் Aarudhra என்ற பெயரில் செயல்படும் 5 நிறுவனங்கள் மீதும் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநர்கள் ராஜேகர், ஜெய்கமல், ஜெய்கொடி, நவீன், மாலதி ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். வங்கி கணக்கை முடக்கி வைத்திருப்பதால் தங்களால் பணத்தை திருப்பி செலுத்த முடியவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அந்த மனுதாரர்கள் அனைவரையுமே கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் அவர்களிடம் குறிப்பிட்ட பணத்தை டெபாசிட் செய்ய சொல்லி அந்த பணத்தை கொண்டு பணத்தை செலுத்திய அந்த முதலீட்டு டெபாசிட்தாரர்களுக்கு திரும்ப அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். மேலும் அந்த முதலீட்டுதாரர்களினுடைய உண்மை தன்மையை கண்டறியும் வகையில் விவரங்களுடன் இயக்குநர்கள் அதாவது மனுதாரர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் மனுதாரர்கள் அனைவரும் இணைந்து 50 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது Aarudhra அந்த நிறுவனத்தின் சார்பில் உரியவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை எனவும் மேலும் நீதிமன்றம் உத்தரவிட்டபடி 50 கோடி ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்யவில்லை எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்த நீதிபதி இன்றைய தினம் பிறப்பித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் இயக்குநர்களினுடைய அதாவது முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த அவர்களுடைய அந்த முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் 500,000 ரூபாய் வரை அதாவது 1 லட்சத்திலிருந்து 500,000 ரூபாய் வரை முதலீடு செய்திருந்தவர்களுக்கு பணத்தை திருப்பி அளிப்பதில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அடுத்தபடியாக 500,000 லிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தவர்களுக்கு பணத்தை திரும்ப அளிப்பதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நீதிபதி இளந்தரையன் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.